தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை முடித்துக்கொண்டு அடுத்து இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும். அந்த நிகழ்வும் இதே நேரத்தில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியால் முதலிலேயே நான் பேச ஒப்புதல் கேட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இடையிலே விடைபெறக்கூடிய ஒரு நிலை, அதற்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹிஜாப் என்கிற உடையை மாணவ மாணவியர்கள் கர்நாடகாவிலே இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய மாணவியர் அணிந்து சென்றதன் விளைவாக அங்கே எழுந்த சிக்கல், அவரை தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் ஏற்பட்ட பதற்றம், ஏன் உலகளாவிய அளவில் ஏற்பட்ட விவாதம் அனைத்தும் நமக்கு நன்கு தெரியும். இஸ்லாமியர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்று நாம் செயலிழந்து முடங்கி ஒடுங்கிவிட முடியாது. எனக்கான உரிமையை பாதுகாப்போம் என்கிற உணர்வோடு அறவழியில் நம்முடைய எதிர்ப்பை, கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த நிகழ்வை இன்றைக்கு கோவை பகுதியில் ஒருங்கிணைத்திருக்கிறது. ஏராளமான பெண்கள் இங்கே திரண்டு வந்திருக்கிறீர்கள். சொல்லப்போனால் 90 விழுக்காடு பெண்கள் திரண்டிருக்கிற நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. நம்முடைய கொள்கை பகைவர்களின் பார்வைக்கு இது செல்லும். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்கள் தங்களுக்கான சுதந்திரத்தை, உரிமையை கோரி வீதிக்கு வந்து குரல் எழுப்புகிறார்கள், போர்க்குரல் எழுப்புகிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தும். இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியாவில் உள்ள பன்மைத்துவத்தை பாதுகாக்கிறது. பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய வாழ்வியலை கொண்டிருக்கிறோம். மதங்கள் மட்டுமல்ல, மொழிகளும், எண்ணிலடங்காத மொழிகளை கொண்ட தேசிய இனங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எழுத்துரு உள்ள மொழிகள், எழுத்துருவே இல்லாத மொழிகள் என்று ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசும் ஒரு தேசமாக இந்திய தேசம் உள்ளது. பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், அவற்றின் அடிப்படையிலான பல்வேறு வகையான கலாச்சாரங்களை கொண்ட குடிமக்களை கொண்டதே இந்த தேசம் என்பதால் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் இதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் மக்கள் பேசட்டும், எத்தனை மதங்களை வேண்டுமானாலும் மக்கள் பின்பற்றட்டும், அவரவர் விரும்புகிற மதத்தை ஏற்றுக்கொள்வதும் அந்த மதத்தின் அடிப்படையிலான கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான சுதந்திரம் என்பதை நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் அங்கீகரிக்கிறது. நாம் இங்கே கூடியிருப்பதும் போர்க்குரல் எழுப்புவதும் இந்திய அரசமைப்பு சட்டம் தருகிற அந்த சுதந்திரமும் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான்.
தன்மைத்துவம் என்று இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். தன்முகத்தன்மை என்று இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஒரு தேசத்தில் ஒரே மொழியை பேசக்கூடிய இனம் அல்லது ஒரு தேசத்தில் ஒரே மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவது தனி மனித விருப்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சியின் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அது சமூக இயல்பு அல்ல, யதார்த்தம் இல்லை. எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு மொழியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்றாலும் கூட வேறு பல மதங்களை சார்ந்தவர்களும் இருப்பார்கள், வேறு பல மொழிகளை பேசக்கூடியவர்களும் இருப்பார்கள். இது சமூக இயல்பு, இது மனிதகுல வாழ்வியலின் அடிப்படையான இயல்பு. இது இந்தியாவிலும் அதுதான். ஒப்பீட்டளவிலே இந்தியாவில் இது இன்னும் வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில வேறுபாடுகள் மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் வேறுபாடுகள் தெரியக்கூடிய வகையிலே ஒரு சமூக கட்டமைப்பு உள்ளது. இந்த சமூக கட்டமைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு, இந்த பன்மைத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ்வோம் என்கிற ஒரு உயர்ந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு வகுத்தளிக்கப்பட்டதுதான், வரையறுக்கப்பட்டதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். யார் என்ன உடையை உடுத்த வேண்டும், யார் என்ன உணவை உண்ண வேண்டும், யார் என்ன மதத்தை பின்பற்ற வேண்டும், யார் எந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்வதற்கு தனிநபருக்கு உரிமை உண்டு. யாரும் அதை இன்னொருவர் மீது திணிக்க கூடாது, திணிக்க முடியாது. அதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் இடம் தராது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்திய மண்ணில் உள்ள இந்த பன்மைத்துவத்தை, பன்முக கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். நாம் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். நாம் ஏற்றுக்கொண்ட மதம், ஏற்றுக்கொண்ட மொழி வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணை தாய்மண்ணாக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த மண்ணின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு எல்லா உரிமைகளும் இந்த மண்ணில் உண்டு. வாழ்வதற்கு, வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு, வாழ்வு உரிமைகளை நுகர்வதற்கு, சிந்திப்பதற்கு, கருத்து சொல்வதற்கு, விரும்புகிறபடி உடையை உடுத்துவதற்கு, விரும்புகிற உணவை உண்ணுவதற்கு அனைத்து வகை சுதந்திரமும் உண்டு, உரிமைகளும் உண்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்றால், ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது அமைப்புகளை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற மிகவும் ஆபத்தான ஒரு முழக்கத்தை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள். இதுதான் கர்நாடகாவில் அந்த பள்ளி வளாகத்தில் நடந்த சிக்கலுக்கு அடிப்படை காரணம். இது மதம், மதம் சார்ந்த உரிமை என்பதையெல்லாம் கடந்து இந்த கோணத்தில் இதை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையை எழுப்புகிறவர்கள் யார், இந்த பிரச்சனையை ஒரு சமூக சிக்கலாக மாற்றுகிறவர்கள் யார், இந்த பிரச்சனையின் மூலம் இரண்டு மதங்களுக்கு இடையில் அல்லது இரண்டு சமூகங்களுக்கு இடையில் பதற்றத்தை ஏற்படுத்துவது யார், அவர்களின் நோக்கம் என்ன, அவர்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன, அவர்கள் எந்த அடிப்படையில் இதை அணுகுகிறார்கள், இதுதான் விவாதத்திற்குரியது.
இதுதான் கவனத்திற்குரியது. சன்பரிவார் என்று சொல்லப்படுகிற ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள், சங் என்றால் ஆர்எஸ்எஸ் குறிக்கிற சுருக்க மொழி, ராஷ்டிரிய சுயசேவக் சங் அதனுடைய சுருக்க மொழிதான் சங். பரிவார் என்றால் குடும்பம் என்று பொருள். உன் படை பரிவாரங்கள் எல்லாம் கொண்டு வாங்க. பரிவாரம் என்றால் உற்றார் உறவினர், சொந்த பந்தம் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் என்று பொருள். சங் பரிவார் என்றால் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் குடும்ப அமைப்புகள், ஒரே குடும்பத்தை சார்ந்த, ஒரே கருத்தை கொண்ட, ஒரே நோக்கத்தை கொண்ட, ஒரே செயல் திட்டத்தை கொண்ட, ஒரே பார்வையை கொண்ட அமைப்புகள் என்று பொருள். அந்த சங்பரிவார் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது, நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறது. இது 1920களில் இருந்து தொடங்கிய அரசியல். அவர்கள் இந்திய தேசத்தை ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் தேசமாக மாற்ற வேண்டும், அது இந்தி மொழி. இந்திய தேசத்தை ஒரு மதம் வாழுகிற மக்களை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும், அது இந்து மதம். இந்தியாவில் வாழக்கூடிய 130 கோடி பேரும் ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதும், இவர்கள் ஒரே மொழியை பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதும் தான் அவர்களின் கனவு திட்டம். இது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. சங் பரிவார்களின் அடிப்படை செயல் திட்டம் இதுதான். அதன் அடிப்படையில் எழுந்த முழக்கம் தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். ஒரே தேசம் என்ற முழக்கம் ஏன் வைக்க வேண்டும்? என்ன பல தேசங்கள் சிதறி கிடக்கின்றனவா? ஒரு காலத்தில் பிரிட்டிஷார் வருவதற்கு முன்பு இது பல தேசங்களாக இருந்தன, சமஸ்தானங்களாகவும் இருந்தன. வெள்ளையர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த போதே இந்தியா முழுவதும், இன்றைக்கு நம் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த நிலப்பரப்பு முழுவதும் வெள்ளைக்காரனின் கட்டுப்பாட்டில் கிடையாது. அங்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அவருடைய ஆளுகை பரப்பு என்பது இருந்தது. எஞ்சிய பகுதிகள் சமஸ்தானங்களாக இருந்தன. ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருக்கிற சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், இப்படி இந்தியா முழுவதும் 560க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. அவை அன்றி எஞ்சிய பகுதிகள் தான் மதராஸ் பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி என்று பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. ஆகவே அப்போது பல்வேறு தேசங்கள் இருந்தன, வெள்ளையன் வெளியேறிவிட்டான். இப்போது நம் கண்முன்னால் ஒரே தேசம்தான் இருக்கிறது. பிறகே ஒரே தேசம் என்கிற முழக்கம், அது ஆர்எஸ்எஸ் தவிர வேறு யாரும் பேசவில்லை. ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவான பிஜேபியை தவிர வேறு யாரும் இந்த முழக்கத்தை வைக்கவில்லை. ஏனென்றால் இதில் இணைந்திருந்த ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு தனி தேசம் என்கிற அடையாளத்தை, அங்கீகாரத்தை கொண்டிருந்தது. இந்திய பரப்பில் ஜம்மு காஷ்மீருக்கு நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் பொருந்தாது. இந்திய அரசமைப்பு சட்டம் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்றே போட்டிருப்பார்கள். ஆக இரண்டு அரசியல் சட்டம் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியல் சட்டம், பிற பகுதிகளுக்கு தனி அரசியல் சட்டம். அப்படி என்றால் அது ஒரு தேசம், இது ஒரு தேசம், இதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், அதையும் இதற்குள்ளே கொண்டு வந்து ஒரே தேசமாக்குவோம், இதுதான் அவர்களின் நோக்கம். அதை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நிலையில் தமது பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி, பெரும்பான்மையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு நமது அரசியலமைப்பு சட்டம் 370வது உறுப்பிலே வழங்கப்பட்டிருந்த உரிமையை ரத்து செய்து அந்த பிரிவையே, அந்த உறுப்பையே நீக்கிவிட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக பிரித்து விட்டாங்க. இப்போது இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் அதற்கு பொருந்தும். ஒரே தேசம் ஆக்கிவிட்டார்கள்.
இதுதான் அவர்களின் கனவு திட்டம். ஒரே தேசம். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை பேசினால் நாம் மணிக்கணக்கிலே பேச வேண்டும். அதற்கு ஏன் அந்த தனித்தன்மை வழங்கப்பட்டது, அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது, எதற்காக அந்த சட்டத்திலே, அரசமைப்பு சட்டத்திலே 370வது உறுப்பு என்பது உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் தனி வரலாறு. அதில் இப்போதைக்கு நாம் பேச தொடங்கினால் மணிக்கணக்கிலே நீளும். ஆனால் அதை நாம் கண்டித்திருக்கிறோம். அவர்களின் கனவு திட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள். 2 முறை ஆட்சிக்கு வந்ததுமே அதிலே ஒன்று, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைத்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றி இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்ட பகுதிகளாக கொண்டு வந்து விட்டார்கள். ஒரே தேசம் ஆகிவிட்டது. ஒரே கலாச்சாரம் தான். ஒரே கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துகிற போதுதான் எங்கே எந்த பிரச்சனையை எழுப்பலாம், எந்த சிக்கலை உருவாக்கலாம், இதை நாடு தழுவிய உரையாடலாக மாற்றலாம், விவாதமாக மாற்றலாம் என்று பிரச்சனைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தேடிய பிரச்சனைகள் ஒன்றுதான் கர்நாடகாவிலே உடுப்பி பகுதியிலே பள்ளி வளாகத்திற்குள்ளே ஹிஜாப் பிரச்சனையை கையில் எடுத்தது. அது மாணவர்களுடைய பிரச்சனையாக மாற்றியது மட்டுமில்லாமல் ஒரு தேசிய பிரச்சனையாக உருமாற்றம் செய்தார்கள். இந்த சன் பரிவார் கும்பலை சார்ந்தவர்கள் பள்ளியின் வாசலில் நின்று போய் நின்று கொண்டு காவி துண்டுகளை தருகிறார்கள், தலைப்பாகையை தருகிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட கற்றுத்தருகிறார்கள். பள்ளி நிர்வாகத்திற்கு அது பிரச்சனை என்றால் யாருக்காதுக்கும் படாமல் அந்த பிரச்சனையை அவர்கள் உள்ளுக்குள்ளே பேசி முடித்திருப்பார்கள். மாணவிகளை கூப்பிட்டு நீங்கள் இப்படி வகுப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், பள்ளி வளாகம் வந்ததும் அதை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லியிருப்பார்கள். சிலரை மட்டும் கண்டித்திருப்பார்கள். அது பள்ளிக்குள்ளேயே முடிந்து போயிருக்கும். ஆனால் இதை அவர்கள் அரசியலாக்க விரும்புகிறார்கள். நாடு தழுவிய பிரச்சனையாக சிக்கலாக மாற்ற விரும்புகிறார்கள். ஆகவேதான் வெளிப்படையாக இதை விவாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாற்றி சங்கரிவார் கும்பிறந்த பள்ளி வளாகத்திற்குள்ளே நுழைந்து பள்ளி மாணவர்களுக்கு இடையிலேயே முரண்பாடுகளை உருவாக்கி மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே அதை ஊதி பெருக்கினார்கள். ஆக நோக்கம் என்னவென்றால் அவர்கள் விரும்புகிற கலாச்சார தேசியத்தை, மதவழி தேசியத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டுமானால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பை விதைக்க வேண்டும், இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்பதுதான் இவர்கள் பேசுகிற இந்துத்துவ அரசியல். இந்துக்கள் நம்புகிற இந்துக்களின் நலன் அல்ல, இந்துக்கள் இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களின் நலன்களுக்காக அவர்கள் பேசுகிறார்கள் என்று நம்புகிறார்கள். உண்மை அது அல்ல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்களின் நீண்டகால கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்திய அரசமைப்பு சட்டம் பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எடுத்த எடுப்பிலேயே விமர்சிக்க முடியாது, அதை தூக்கி எறிய முடியாது, அதற்கு எதிரான அரசியலை செய்ய முடியாது. ஆகவே அதை அவர்கள் மதிப்பதை போல வணங்குவதை போல நடித்துக் கொண்டே இந்திய அரசமைப்பு சட்டத்தால் தான் நான் இந்தியாவின் பிரதமரானேன் என்று மோடியே மேடைகளில் பேசிக்கொண்டே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளை எல்லாம் சிதைக்கிற வகையில் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என பெயர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அரசமைப்பு சட்டம் இதை இந்தியா என்று சொல்லுகிறது அல்லது பாரத் என்று சொல்லுகிறது. இந்த பாரத் என்கிற பெயரை கூட அவர்கள் முழக்கங்களில் பயன்படுத்தினாலும் நாட்டுக்கு இந்த பெயரை வைக்க அவர்கள் விரும்பவில்லை. வெளிப்படையாக இந்து நாடு, இந்து ராஷ்டிரம், இதுதான் அவர்களின் விருப்பம். அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து அவர்கள் இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்து பெரும்பான்மைவாதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்து பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் விதைக்க வேண்டும், பரப்ப வேண்டும்.
இதுதான் அவர்களின் செயல் திட்டம். இந்த நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும், இந்த நாட்டின் தேசியவாதத்தை கலாச்சார அடிப்படையில் கட்டமைக்க வேண்டும். இப்ப நாம தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறோம், இது மொழி வழி தேசியம் பேர். தமிழ் அடிப்படையில் ஒரு தேசியத்தை தமிழ்நாட்டில் கட்டமைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால், எங்கள் மொழி, எங்களுக்கான மண், எங்களுக்கானது கலாச்சாரம் இருக்கிறது, தமிழர் பண்பாடு இருக்கிறது, ஆகவே நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று நாம் பேசுகிறோம். இது மொழி வழி தேசியம். காங்கிரஸ் பேசிய தேசியம் அயல்நாட்டின் ஆதிக்கத்தை விரட்டியடிப்பதற்காக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம், எந்த மொழி பேசினாலும், எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த கடவுளை கும்பிட்டாலும் நாம் இந்தியர்களாக நின்று வெள்ளையனை விரட்டியடிப்போம், ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை விரட்டியடிப்போம் என்பதற்காக அவன் ஒரு தேசியவாதம் பேசினான். அந்த தேசியவாதம் நிலப்பரப்பின் அடிப்படையிலான விடுதலை அரசியலுக்கான தேசியவாதம் அல்லது நேஷனாலிட்டி பேஸ்ட் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டினத்தின் அடிப்படையிலான தேசியவாதம் காங்கிரஸ்காரன் பேசியது, காந்தி பேசியது. இவர்கள் கலாச்சார அடிப்படையிலான தேசியவாதம் பேசுகிறார், மத அடிப்படையிலான தேசியவாதம். இது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, புளூரலிசத்திற்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்த பார்வை கொண்டு சங் பரிவார்களின் நடவடிக்கைகளை நாம் கவனித்தால்தான், இந்து சகோதரர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை அவர்கள் சிவன் பெயரையும் மகாவிஷ்ணு பெயரையும் சொல்லி, ராமர் பெயரையும் சொல்லி, மதவெறியை தூண்டி உங்களை பயன்படுத்தி, உங்களை பலிக்கடாவாக்கி, உங்களை முஸ்லீம்களின் எதிரிகளாக நிறுத்தி, உங்களை கிறிஸ்தவர்களின் எதிரிகளாக நிறுத்தி, உங்களை வன்முறைக்கு இழுத்துச் சென்று அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களின் கனவு திட்டங்களை, கோல் வாக்கரின் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். இந்துக்களின் பகைவர்கள் யார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் தான். இதை இந்துக்கள் உணரும் நாள் தான் இந்தியாவுக்கு விடுதலை. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலின் கோரப்பிடியில் இருந்து இந்தியாவும் இந்து சமூகமும் விடுதலை பெற வேண்டும். அதற்கான போராட்டம் தான் நாம் முன்னெடுக்கிறோம். நாம் இந்து சமூகத்திற்கு எதிராக போராடவில்லை, இந்து சமூகத்திற்கு எதிரான வெறுப்பை விதைக்கவில்லை. முஸ்லீம்களோ, கிறிஸ்தவர்களோ, இடதுசாரிகளோ, விடுதலை சிறுத்தைகளோ, அல்லது திராவிட இயக்கங்களோ இந்து சமூகத்தின் நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலின் ஆபத்தான தேசியவாதத்தை எதிர்க்கிறோம், ஆபத்தான அரசியலை எதிர்க்கிறோம், மக்கள் விரோத கோட்பாட்டை எதிர்க்கிறோம். அதுதான் இங்கே முக்கியமானது. ஆகவே அந்த பள்ளி வளாகத்தில் நிகழ்ந்தது ஏதோ உடையில் ஏற்பட்ட மாறுபாடுகளால் மாணவர்களுக்கு இடையே எழுந்த ஒரு சிக்கல் என்று மட்டும் இதை நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படவில்லையா என்பதல்ல. மக்கள் பின்பற்றக்கூடிய மரபு சார்ந்த வழக்கம் எதுவாக இருந்தாலும் அது அந்த மக்களின் சுதந்திரத்தோடு தொடர்புடையது, மக்களின் உரிமையோடு தொடர்புடையது. அரசியல்வாதிகள் என்றால் வேட்டி சட்டை அணிய வேண்டும் என்பது ஒரு மரபாக இருக்கிறது. நான் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து என்ன உடையை உடுத்தினோ அதைத்தான் உடுத்திக் கொண்டே இருக்கிறேன். இது என்னுடைய உரிமையோடு தொடர்புடையது, என்னுடைய சுதந்திரத்தோடு தொடர்புடையது. நான் ஒரு இந்து சமூக குடும்பத்திலே பிறந்தாலும், நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய குடும்பத்திலே பிறந்தாலும், பாதியிலே நிறுத்திக் கொண்டேன் அதை சாப்பிடுவதில்லை என்பது என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரம். அது எனக்கான உரிமை, எனக்கான சுதந்திரம். இதில் யாருக்கும் தலையிட உரிமை இல்லை. ஆனால் இங்கே இவர்கள் இந்துத்துவா என்கிற பெயரில் செய்யக்கூடிய அரசியல் வன்முறை அரசியலாக இருக்கிறது, மக்களின் ஒற்றுமையை சிதைக்கிற அரசியலாக இருக்கிறது. அவர்கள் பேசுகிற இந்துத்துவா மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று
முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புவதற்காக கையாளுகிற மூன்று உத்திகள், ஒன்று லவ் ஜிஹாத், இன்னொன்று மதமாற்றம், இன்னொன்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய புனித பசுமாட்டுக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை போன்ற கருத்து. இந்த மூன்றிலும் அவர்கள் அரசியல் செய்ய விரும்புகிறார்களே தவிர இது உண்மையான அரசியல் அல்ல. இதை பயன்படுத்தி இந்துத்துவா என்கிற பெயரால் இங்கே வன்முறையை கட்டமைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். RSS உள்ளிட்ட சண்பிரிவார்களின் அந்த சனாதன கும்பலின் அரசியலை எதிர்க்கிறோம். அவர்கள் விரும்புகிற கலாச்சார தேசியவாதத்தை எதிர்க்கிறோம். இந்த நாடு பன்மைத்துவம் உள்ள நாடு, பல மொழி பேசும் நாடு, பல மதங்களை கொண்ட நாடு, பல கலாச்சாரத்தை பின்பற்றுகிற நாடு. இந்த பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து நிற்போம். அதில் என்றென்றைக்கும் உங்களோடு விடுதலை சிறுத்தைகள் ஒத்த துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.